வெல்கம் டு அன்பர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அன்பர்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோழி வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் எங்களோட தேவைகளுக்காக நாங்கள் வந்து கோழி வளர்த்துட்ருக்கோம். அந்த கோழிக்கு நான் என்னென்ன போடுவேன், அதை எப்படி பார்த்துக்குவேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சுட்டு மழை சீசன்லாம் வந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கோழிக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வேணும். அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, பாருங்கள், கருந்துளசி, அப்புறம் கீழாநெல்லி வேர், குப்பமேனி, கோவை இலை, பருப்பு கீரை, வேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரை வந்து கொடுத்தா இந்த சளி பிடிச்சி அதுக்கு பசி எடுக்காமல் ஒரு மாதிரி வயிறு புண்ணாகும். அதனால் அந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா அதெல்லாம் சரியாகும். அதனால் மணத்தக்காளி கீரை சேர்த்துருக்கேன். அப்புறம் பருப்பு கீரை சேர்த்துருக்கேன். இன்னும் என்னோடய தோட்டத்தில் என்னெல்லாம் கீரைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய தோட்டத்தில் தூதுவளை செடியில் வந்து நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இந்த பூக்களை எல்லாம் பறிச்சிக்கிட்டு போய் நான் கோழிக்கு கொடுக்க போகிறேன். இந்த மழைக்காலத்தில் இந்த தூதுவளை பூக்கள் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சளியே பிடிக்காது. சளினால் வர அந்த பிரச்சனைகள் எதுவுமே கோழிக்கு வராது. கோழி வந்து மலையில் நனைஞ்சிட்டாலோ இல்லை எப்படியோ அதுக்கு சளி பிடிச்சிட்டாலோ என்ன பண்ணோம், அது அப்படியே ஒரு மாதிரி தும்மிக்கிட்டே இருக்கும், உறங்கிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பசியே எடுக்காது, சாப்பிடாது. அப்படியே சாப்பிடாமல் இருந்து கோழி குஞ்செல்லாம் வந்து இறந்து போயிடும். அதில் பெரிய கோழியை விட குஞ்சுகளுக்கு வந்து இந்த பாதிப்பு நிறைய இருக்கும். அதனால் இது மாதிரி இந்த தூதுவளை பூக்கள் கொடுக்கும்போது அதுக்கு வந்து இந்த சளி பிரச்சனை வந்து கம்மியாகும். பாருங்கள், இப்போ இந்த பூக்கள்லாம் நான் பறித்து எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், ஒரு தட்டில் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லையா. இதை போய் நம்ம முதல்ல இந்த பூக்களை கோழிக்கிட்ட கொடுப்போம். நம்ம இந்த பூக்கள்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை வந்து கோழிகளுக்கு வந்து நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல்ல குஞ்சு கோழிக்கெல்லாம் போடுறேன் பாருங்கள். இந்த குஞ்சு கோழிக்கெல்லாம் ஒரே ஜாலியாகிட்டு இந்த கலரை பார்த்தோன்னே அதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. இந்த பூன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்கள், அள்ளி போடுறேன் பாருங்கள். போட்ட உடனே ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க பாருங்கள். அடுத்தது கீழே வந்து பெரிய கோழி இருக்குது. பெரிய கோழிகளுக்கு வந்து நான் அப்படியே தீவனம் வைக்கிற சட்டியிலே போட்டு விட்டுருவேன். அப்படியே எல்லாமும் அவங்க காலி பண்ணிவிடுவாங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உள்ளார வந்து நான் வந்து கொஞ்சம் பிராய்லர் கோழி வச்சுருக்கேன். அதுக்கு போய் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கு போய் இந்த பூக்களை கொடுத்துட்டு நான் திருப்பி வர்றேன். வர்றதுக்குள்ளே பார்த்தா எல்லா கோழியும் சட்டியெல்லாம் காலி பண்ணிவிட்டு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. மறுபடியும் கொண்டு வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த பூக்களை சாப்பிட்டுட்டாங்க. கீழே விழுந்துட்ட பூக்கள்லாம் ஒன்று ரெண்டு இருக்குது, அதை எடுத்து கொடுக்குறேன். எவ்வளோ ஆசையாக வாங்கிக்கிறாங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம கீரைகள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மூலிகை இலைகள் எல்லாம், அதை வந்து வச்சிடலாம். பாருங்கள், நான் கையில் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா என் கையே கொத்திடுவாங்க அவ்வளோ ஆர்வத்தில். அதனால் நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு வரேன். கொட்டினோன்னே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் அவங்க டெய்லி விரும்பி சாப்பிட்றது, அதனால் வந்து ரொம்ப ஜாலியாக சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நம்ம கீரைகள் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நைட்டு வந்து எதுவும் உள்ளார தீவனமோ எதுவுமே வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு காலையில் ஒரு 8 மணிக்கிட்ட கொண்டுட்டு போய் வச்சோம்னா பசியோடு இருப்பாங்க, எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க. குட்டி குட்டி கோழி கூட எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் பிராய்லர் கோழிக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். அவங்களுக்கு போய் கொடுக்குறேன். கோழிகளுக்கு அசோலா மாதிரி வளர்த்து அதை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் அதை வந்து பயிர் பண்ணவும் இல்லை. அதோடய விதைகள் எங்கே கிடைக்கும் என்னன்னு அதில் நான் வந்து ஆர்வம் காட்டி வளர்க்கலை. இனிமேல் தான் அதெல்லாம் ரெடி பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு எங்களோட தோட்டத்தில் இருக்கிற மூலிகை இலைகள்லாம் வச்சு அதுக்கு பசுமை தீவனமாக கொடுத்துட்ருக்கேன். நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க கோழி. அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு கொஞ்சம் கோழி இருக்குது. இந்த கோழி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சின்ன கோழி குஞ்சுகளோடு விட்டால் குஞ்சுகளை எல்லாம் கொத்தி வச்சிருது. இதை கொண்டு போய் பெரிய கோழிகளை விட்டால் பெரிய கோழியெல்லாம் இதை கொத்திடுது. அப்படி கொத்தி தான் ஒரு கோழிக்கு வந்து கண்ணில் வந்து நல்லா கொத்திடுச்சிங்க. அதுக்கு தனியாக மருந்து கொடுத்துட்டு இப்போ இந்த கோழிகளை கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தனியாக வைக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கும் தீவனம் வச்சுட்டேன் பாருங்கள். அவ்வளவுதாங்க என்னோடய கோழி வளர்ப்பு. சிம்பிளான முறையில் வீட்டுக்கு தேவையான கோழிகளை நான் வளர்த்துட்ருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.